Hello friends, welcome to Healthy Talks. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரோக்கியமான முடக்கத்தான் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு 1/2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கங்க. 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்து வந்து கரெக்டான அளவு. கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி 4-5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் முடக்கத்தான் கீரை. இதில் நம்ம இலைகளை மட்டும்தான் தோசைக்கு அரைக்க எடுத்துக்க போகிறோம். இதோட காம்பு பகுதியை தூக்கி போடாதீங்க. சேர்த்து வச்சுட்டு ரசம் வைக்கும்போது கடைசியாக இதை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. முடக்கத்தான் ரசம் ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லது அது. அடுத்து முடக்கத்தான் கீரையோட நன்மைகள் என்னன்றதை பார்த்துடலாம். மோஸ்ட்லி எல்லா கீரையிலுமே எந்த நோயுமே வராமல் நம்மளுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கும். அதில் வந்து பல பேர் அறிஞ்சிருக்காத ஒரு கீரை என்ன அப்படின்னா முடக்கத்தான் கீரை தான். மழை காலங்களில் அதிகமாக இது நம்ம வரப்போகிறவங்களில் வீட்டு கொல்லப்புறத்தில் வந்து கொடி மாதிரி படர்ந்துருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இதில் வந்து இருக்குது. கைகாலை முடக்கி போடாமல் இந்த கீரை வந்து தடுக்குது. அதனால தான் இதுக்கு முடக்கு அற்றான் அப்படின்னு பேர். நம்ம காலப்போக்கில் அதை முடக்கத்தான் முடக்கத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஃபைபர், கால்சியம், புரோட்டீன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. முடக்கத்தங்கீரையை நல்லா அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணி 5 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறது நின்றும். வாரத்துக்கு 1 முறை இது வந்து செய்யணும். அப்புறம் வயிற்றுப்புண், அல்சர் பிரச்சனை உள்ளவங்க டெய்லி இது சாப்பிட்டு வந்தால் ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். கேன்சர் ப்ராப்ளத்துக்கு இது நல்லது. சொறி சிரங்கு இருந்துச்சு அப்படின்னா இதை அரைச்சி 10 மாதிரி போட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிரும். அப்புறம் மூட்டு வலி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உள்ள காலகட்டங்களில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மூட்டு வலி அப்படின்றது சகஜமாயிருச்சு. ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தாங்கீரையை ரசமாவோ இல்லை தோசையாவோ எதில் வேணாலும் சேர்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லது. 1 மாதத்தில் 2 தடவையாச்சும் முடக்கத்தாங்கீரையை வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமாக க்யூர் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் முடக்கத்தாங்கீரையில் இருக்குது. ஸோ இதை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து உணவில் எடுத்துக்கங்க. ரொம்ப நல்லது. கீரை எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இது வந்து சரியாக 1 கைப்பிடி இருக்கும். நம்ம அளந்து வச்சிருக்க 1/2 டம்ளர் அரிசிக்கு 1 கைப்பிடி சரியான அளவு. அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால மிக்சி ஜார்லேயே அரைக்க போகிறேன். 2 பேட்சாக சேர்த்து அரைக்க போகிறேன். அதில் 1 பேட்சை இதில் சேர்த்துக்கங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், பூண்டு 2, தேங்காய் கொஞ்சம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட அரைச்சிட்டு வந்துடலாம். எப்பயுமே தோசைக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் நர நரன்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையை அரைக்க தேவையில்லை. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை வந்து 1 பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சை வந்து அரைச்சிடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த முடக்கத்தாங்கீரையே சேர்த்துடலாம். நீங்கள் மாவை இந்த மாதிரி அரைக்கணும் அப்படின்னு இல்லை, ஏற்கனவே அரைச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே இதை வந்து மிக்சி ஜாரில் தனியாக அரைச்சிட்டு கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைப்பட்டுடுச்சு. அதையும் இது கூட சேர்த்துடலாம். முடக்கத்தாங்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும். அதனால் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இதை வந்து 5-6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. அப்போ தான் நம்ம தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் 6 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இதை நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். முடக்கத்தாளில் தோசை போடுறப்ப எப்பயுமே மெல்லுசாக ஊற்றிக்கங்க. ரொம்ப தடிமனாக ஊற்றாதீங்க.
நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சாப்பிடும்போது, அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம மடித்து வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த தோசைகளை நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை எல்லாமே ஊற்றி ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப காரமாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மூட்டு வலி உள்ளவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் இதில் வந்து நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா கூடையுமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.